விபத்தல்லா தமிழ்நாடு என்கிற இலக்கினை எட்ட மக்கள் அனைவரும் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். 31வது சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி முதலமைச்சர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு கடைபிடிக்கப்படுவதை குறிப்பிட்டுள்ளார். சாலை பாதுகாப்பு வார விழாவில் தலைக்கவசம், சீட் பெல்ட் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஓட்டுநர்களுக்கு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துதல், மாணவ மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்த போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக 2016 ஆண்டை ஒப்பிடும்போது 2019 ஆண்டில் சாலை விபத்துக்கள் 26.60% குறைந்துள்ளதாகவும், சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் 43.10% குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 108 ஆம்புலன்ஸ்கள் விபத்து ஏற்படும் இடங்களுக்கு விரைவாக சென்று சேவை புரிவதால் உயிரிழப்புகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில்லா தமிழ்நாடு என்கிற இலக்கினை எட்ட மக்கள் அனைவரும் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.